ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோடு வந்திருக்குங்க. லால் சலாம் படம் நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்றது நம்மளால் இப்போ வந்து தாராளமாக கணிக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோடைய வசூல் ஓவரால் நான் சொல்கிறது வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூலை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வேர்ல்டு வைடில் இந்த படம் வந்து என்னுடைய கணிப்படி, நான் எக்ஸாக்டாக இதை கணிக்கல, பட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் எந்த அளவு இருக்குனாக்கா ஒரு 6 ஒரு 8 வரைக்கும் வேர்ல்டு வைடில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சில பேர் கேட்பீங்க, என்னது 6 to 8 தானே, என்னங்க டபுள் டிஜிட் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு விஷயம், நான் முதல்ல இருந்தே சொல்லி நினைப்பேன், இது வந்து ரஜினி சாரோட படம் கிடையாது. என்னதான் அவர் வந்து இந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தாலுமே, அவர் வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணியிருந்தாலுமே கூட, இது வந்து ரஜினி சாரோட படம் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் ரஜினி சாரோட படத்தோட வசூலுக்கு இணையாக நீங்கள் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமா, என்ஜாய் பண்ணுறோமா, படத்தை போய் பார்த்தோமா, அதோடு நிறுத்திக்கணும். அதை தாண்டி நம்ம இதில் வந்து பெருசாக ஈடுபடக்கூடாதுன்றது நான் ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதை தான் நான் மீண்டும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செலிப்ரேஷன் பண்ணிங்க, நேற்றுக்கு தலைவரோட படம்ன்றதுனால செலிப்ரேஷன் பண்ணிங்க, படத்தை போய் பார்த்தீங்க, படம் நல்லா இருக்குது, அடுத்து வரக்கூடிய நாட்களும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் இதில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக அந்த இது உள்ளதான் நீங்கள் பிஸ்னஸ் உள்ளதெல்லாம் வரக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோடைய வசூல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 6 to 8 நான் எதிர்பார்க்கறது, அது முன்ன பின்னா இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, ஏன் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது, டபுள் டிஜிட் கூட தொட முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, படம் ரிலீஸ் ஆன அந்த டைம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே உங்களுக்கு அந்த பொங்கலோட முடிஞ்சிடும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம். பிப்ரவரி மார்ச் 2 உங்களுக்கு எப்பவுமே டல்லாக தான் இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் இப்போ பப்ளிக் எக்ஸாம்லாம் நடக்க ஆரம்பிக்கிற இந்த டைமில் அது நடந்துருக்கு, இன்னும் சொல்ல போனால் ஆப்வியஸ்லி 12th நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பெருசாக உங்களுக்கு வந்து வசூல் வந்து பாதிக்கும். பொதுவாகவே நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமே வந்து ஒரு 300 வந்து பிப்ரவரி மார்ச்சில் ரிலீஸ் பண்ணி எடுத்ததே கிடையாது எந்த ஒரு படமும். ஸோ இது எப்போதுமே டல் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த 2 ஸோ அந்த டைமிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்அவுட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். லைக்கான பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தால் தாராளமாக ஒரு 12 to 13 தாராளமாக வந்திருக்கும். ஸோ இவங்க பிப்ரவரியில் ரிலீஸ் ஆனதுனால கொஞ்சம் தள்ளி போனதுனால வசூலையும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனிவேஸ் படத்துடைய ரிவ்யூஸ்லாம் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த புக்கிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எகிர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக மேஜர் சிட்டிஸ்லாம் வந்து நல்ல புக்கிங்ஸ் போயின்னு இருக்கு. ஸோ ஆக்குபன்சிலாம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆகிருக்கு, நீங்கள் அதை போய் பார்க்கலாம் புக் மிஷோவில். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.